இப்போ மட்டன் நம்ம சுக்கா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களில் வெங்காயம் எத்தனை போட்டிங்க பாட்டி? வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு. மூணு தக்காளி ஒரு கால் கிலோ இருக்குமா வெங்காயம்? கால் கிலோ வெங்காயம் நல்ல மைய ஆட்டிக்கலாம். மட்டனுக்கு ஒரு கிலோ மட்டனுக்கு எண்ணெய் இவ்வளோன்னு ஊற்றிருக்காங்க. கறிவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியில் பேஸ்ட் பண்ணால் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. கழுவி வச்ச மட்டனை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுருக்காங்க, உப்பு வதக்குறோம், நல்லா போட்டு வதக்கிக்கோங்க மட்டனை. மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் போட்டுருங்க. முக்கால் பாக்கெட் போட்டுருக்காங்க. இதுக்கா மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் அளவா. மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனு. அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. வேகிற அளவுக்கு வதக்கி விட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் போடுறது இல்லைங்களா? தண்ணி தான், தண்ணி ஊற்றணுமா வேகிறதுக்கு? மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கலாம். அவ்வளோதானா? இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். மட்டன் சுண்டுற அளவுக்கு நாங்கள் ட்ரை கேட்டதுனால ட்ரைக்காக இவ்வளோ அளவுக்கு போட்டிருக்காங்க. அது சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மட்டன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். சுவையான மட்டன் ட்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நிம்மு கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.